Hi friends, in the video, 2D diagram or object 3D model is ready to do. That is easy. Fusion 360 beginners, in the video useful. Let's go to the video. In the video, you can see the mirror command and extrude command clear overview. In the 3D object, we are ready to do this video. If ready to do this, you press icon. That is new design. Next, create new sketch. Now, right pen in the video use the right pen. Click on line command. Line command is line icon and keyboard shortcut L. First, dotted line. Next, on the object is partially symmetrical. ஒரு mirror பார்த்தா எப்படி நமக்கு opposite நம்ம மாதிரி ஒரு இமேஜ் தெரிதோ அதே மாதிரி இந்த லைன mirror command யூஸ் பண்ணி opposite ஆகும் அதாவது ஒரு ட்ரேஸ் பேப்பர்ல ஒரு டயகிராம ட்ரேஸ் பண்ணி இன்னொரு இடத்துல வரையற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் என்னந்த லைன்லாம் ட்ரேஸ் பண்ணனும் அந்த லைன்ல கிளிக் பண்ணீங்க டாட்டட் லைன mirror line யூஸ் பண்ணீங்க இப்போ உங்களுக்கு பேசிக்கான டயகிராம் ரெடி நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் ஆஃப் பண்ணிட்டு டைமென்ஷன்க்கு வந்து டைமென்ஷன் ஐகானை கிளிக் பண்ணிக்கலாம் இல்லனா கீபோர்டுல ஷார்ட்கட் லெட்டர் D முன்னாடி காட்டின டயகிராம்ல இருக்க டைமென்ஷனை அப்படியே அந்தந்த ரெஸ்பெக்டிவ் லைன்ஸுக்கு கொடுத்துக்குங்க சப்போஸ் லைனாக ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கணும்னா அந்த ஆப்போசிட் பாயிண்ட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா டைமென்ஷன் ஆட் ஆகும் இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த லைன் 30 இது ஃபுல் லைன்னால அப்படியே கொடுத்துக்கிறேன் அதுவே மேல் லைன் பார்த்தீங்கன்னா இதை நான் மிரர் பண்ணதால் தனித்தனி லைனாக இருக்கும் அதனால் ஆப்போசிட் எண்ட்ஸ் தான் கொடுக்குறேன் அது 70 இதுனே நான் இங்கே கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி டயகிராமில் இருக்கிற மாதிரி டைமென்ஷன் ஃபுல்லாக கொடுத்துக்குங்க க்ராஸாக இருக்கிற லைன் வந்து அந்த கிராஸில் இருக்கிற ஒரு டைமென்ஷன் ஹரிசான்டலாக ஒரு டைமென்ஷன் வரும் நான் வெர்டிகலாக எடுத்துக்கிறேன் 15 அவ்வளோதான் எல்லா டைமென்ஷன் முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷ் ஸ்கெட்ச்னு ஒரு பட்டன் இருக்கும் போது மேலேயும் கீழே எந்த பட்டனாச்சும் கொடுத்து க்ளோஸ் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு ஹோம் வியூ போயிருங்க நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ரூடுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் இ 40 mm எடுத்துக்கிறோம் டிஸ்டன்ஸ் 40 mm ஆப்ஷனில் மாற்றிங்க நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வச்சுங்க நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் நியூ பாடி கிளிக் ஓகே ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்ஜெக்ட் ரெடி இந்த வீடியோவில் யூஸ் பண்ண டயக்ராம் லிங்க்கையும் 3D மாடல் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி